Hi friends, இன்னைக்கு நம்ம Bless Me Ultima இத பத்தி பார்க்கலாம். இது ஒரு செமி ஆட்டோபயோகிராபிகல் நாவல். இந்த நாவல்ல 7 வயசு சின்ன பையன் வருவான். அந்த பையனை சுத்தி நிறைய விஷயங்கள் நடக்கும். அந்த பையன் இந்த உலகத்தை புரிஞ்சிக்கணும்னு நினைப்பான். ஆனா அவன் தான் சின்ன பையனாச்சே, அவனால எதையுமே புரிஞ்சிக்கிட முடியாது. அவங்க அம்மாவும் நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிடுவப்பா அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாவல் ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூல நரேட் பண்ற மாதிரி தான் எழுதியிருக்காங்க. யாரு நரேட் பண்றாங்கன்னா ஆண்டனியோ. ஆண்டனியோ ஒரு யங் சிக்கானோ பாய், யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல பிறந்திருக்கான். இவங்க ஒரு மெக்சிகன் அமெரிக்கன். இந்த நாவல் 1940s நியூ மெக்சிகோல வாழ்ந்த சிக்கானோ மக்களுடைய கல்ச்சரை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி எழுதியிருக்காங்க. ஆண்டனியோ இவங்க தான் நம்மளுடைய புரோட்டகானிஸ்ட், அண்ட் இவங்க தான் நம்மளுடைய நரேட்டரும் கூட. இவங்களுக்கு 7 வயசு ஆகுது. இவங்க அவங்க ஃபேமிலியோட நியூ மெக்சிகோல இருக்கிற கூடாலூப்ல ஒரு சின்ன வீட்டில் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க வீட்டில் அவங்க கூட ஸ்டே பண்றதுக்காக ஒரு ஓல்டு ஹீலர் வராங்க. அவங்களுடைய பேரு தான் அல்டிமா. ஹீலர்னா குணப்படுத்துறவங்க. அவங்க மெடிசன்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அல்டிமா ஒரு ஓல்டு லேடி. ஆண்டனியோ அல்டிமா கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிடுவான். அல்டிமா ஆண்டனியோ வீட்டுக்கு ஸ்டே பண்ண வந்தாங்க. ஆண்டனியோ வீட்டில் இருக்கிற எல்லாருமே அல்டிமா மேல பெரிய மரியாதை வச்சிருந்தாங்க. பிகாஸ் அவங்க அவங்களுடைய ஹீலிங் பவர்ஸை யூஸ் பண்ணி நிறைய பேரை குணப்படுத்தியிருக்காங்க. பிளான்ட்டை பற்றின நாலேஜும் அவங்க கிட்ட நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபோல்க் மேஜிக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஆண்டனியோடைய அம்மா பேர் மரியா. இவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே ஃபார்மர்ஸ். மரியா ஒரு கேத்தோலிக். ஆண்டனியோடைய அப்பா பேர் கேபியல். இவங்க ஒரு கவுபாய். நியூ மெக்சிகோவில் இருக்கிற பிளெயின்ஸில் ஆடு மாடு எல்லாத்தையுமே மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ரெண்டு பேருமே ஆண்டனியோடைய ஃப்யூச்சரை பற்றி அடிக்கடி ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டனியோடைய அப்பா கேபியல் ஆண்டனியோ கவுபாயாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆண்டனியோடைய அம்மா மரியா, இவங்க ஒரு கேத்தோலிக்கில். ஸோ இவங்க ஆண்டனியோ சர்ச்சில் ப்ரீஸ்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இந்த ரெண்டு பேருமே ஆண்டனியோடைய ஃப்யூச்சருக்காக அடிக்கடி ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஆண்டனியோடைய ஃபியூச்சரை பத்தி எல்லா விஷயமும் அல்டிமாக்கு மட்டும்தான் தெரியும். ஆண்டனியோக்கு அவங்க வீட்டுல வந்து தங்கி இருக்கிற ஹீலர் அல்டிமாவை ரொம்ப பிடிக்கும். அல்டிமா கூடவே அவங்களுடைய டைமை ரொம்ப சந்தோஷமா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆண்டனியோ அல்டிமா கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டாங்க. அல்டிமா ஆண்டனியோக்கு பிளான்ஸை பற்றி, ட்ரீஸை பற்றி, ஹெர்ப்ஸை பற்றிலாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆண்டனியோவும் அல்டிமாக்கு நிறைய ஹெர்ப்ஸை கலெக்ட் பண்ணுறதுல ஹெல்ப் பண்ணுவாங்க. வேர்ல்டு வார் டூ அப்போ இந்த நாவல் நடக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டனியோக்கு 3 பிரதர்ஸ் இருப்பாங்க. அந்த 3 பிரதர்ஸுமே வேர்ல்டு வார் டூவில் போரிடுறதுக்காக போயிருப்பாங்க. லுபிட்டோ இவங்களை பற்றி பார்க்கலாம். இவங்க ஒரு சோல்ஜர். இவங்களும் வேர்ல்டு வார் டூவில் போரிட்டு இருப்பாங்க. இப்போ தான் ரிட்டர்ன் ஆயிருப்பாங்க. லுபிட்டோ வேர்ல்டு வார் டூவில் இருந்தனால லுபிட்டோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாகவும் இருந்தாங்க. அதனுடைய விளைவா லுபிட்டோ மைண்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சு. மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆன லுபிட்டோ செரிஃபை கொன்றுவாங்க. செரிஃபை கொல்லணும்னு எந்த ஒரு இன்டூஷன்லையும் பண்ணியிருக்க மாட்டாங்க. லுபிட்டோடைய மைண்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனனால அவங்களுக்கே தெரியாம செரிஃபை கொன்றுப்பாங்க. செரிஃபை கொன்ன லுபிட்டோவை சுடுறதுக்காக ஒரு கூட்டம் வந்துச்சு. அந்த கூட்டம் நைட் அப்போ லுபிட்டோவை ஷூட் பண்ணிட்டாங்க. லுபிட்டோவை இறந்து போயிட்டாங்க. ஸோ லுபிட்டோவை ஷூட் பண்ணும்போது நம்மளுடைய புரோட்டகானிஸ்ட் ஆண்டனியோ அந்த நைட்டு அதே இடத்துல நின்று லுபிட்டோ சாகுறத பார்த்துருக்காங்க. இன்னசென்ட்டாக இருந்த ஆண்டனியோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த உலகத்தில் இப்படிலாம் நடக்குதே. ஸோ டெத்து, சின்னு, ஹெல்லை பற்றிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டனியோ தான் சின்ன பையனாச்சே, அவங்களால பெருசாக எதையுமே புரிஞ்சுக்கிட முடியலை. இப்போ ஆண்டனியோ ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஆண்டனியோ அங்கே ரீட் பண்ணுறதுக்கு ரைட் பண்ணுறதுக்கெலாம் கற்றுக்கிட்டாங்க. ஆண்டனியோடைய அம்மா மரியா அல்டிமா கிட்ட ஆண்டனியோடைய ஃப்யூச்சரை பற்றி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்டிமாவை ரொம்ப கட்டாயப்படுத்தினாங்க. அல்டிமாவும் சொன்னாங்க, ஏ மேன் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டனியோ நிறையா கற்றுக்கிடுவான் அப்படிங்கிறத மட்டும்தான் சொன்னாங்க. ஸோ வேர்ல்டு வார் டூ நடந்துகிட்டு இருந்துச்சு இல்ல, அந்த வேர்ல்டு வார் டூ வந்து முடிஞ்சிட்டு ஆண்டனியோடைய 3 பிரதர்ஸும் இப்போ வீட்டுக்கு திரும்ப வராங்க. ஆண்டனியோடைய 3 பிரதர்ஸ், அந்த 3 சோல்ஜர்ஸும் வீட்டுக்கு வரப்போறாங்க. அதை நினைச்சு ஆண்டனியோடைய அப்பா கேபியலுக்கு ஒரே சந்தோஷம். கேபியலுக்கு ரொம்ப காலமா அவங்களுக்குள்ள ஒரு ஆசை இருந்திருக்கு. என்னன்னா அவங்க ஃபேமிலியோட கலிபோர்னியாக்கு போய் செட்டில் ஆகணும்னு நினைச்சாங்க. இப்போ 3 பிரதர்ஸும் வார்ல இருந்து திரும்பி வந்துட்டாங்கன்னா இப்போ அவங்க ஃபேமிலியோட கலிபோர்னியாக்கு போயிடலாம் அப்படின்னு கேபியல் நினைச்சாங்க. 3 பிரதர்ஸோடைய நேம் லியான், யூஜின் அண்ட் ஆண்ட்ரூ. 3 பேருமே வேர்ல்டு வார் டூல இருந்து ரிட்டர்ன் ஆனனால ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களால எதையுமே யோசிச்சு கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியாத ஸ்டேஜ்ல இருக்காங்க.
இருக்காங்க. மூணு பேருமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க இந்த வாரால. இவ்வளவு நாளா சோல்ஜரா பார்டர்ல இருந்து பழகிட்டாங்க. இப்ப திரும்ப வீட்டுக்கு வந்து அவங்களால கூடலூப்ல அவங்க ஃபேமிலி கூட அட்ஜஸ்ட் ஆகி இருக்க முடியல. கேபியல் ஃபேமிலியோட கலிபோர்னியாக்கு போய் செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிற அவங்களுடைய ட்ரீம் சொன்னாங்க. ஆனா இந்த பிளான் அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்க இண்டிபெண்டன்ட் லைஃப் வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால லியான் யூஜின் இந்த ரெண்டு பேருமே அவங்க அப்பா கூட சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் லியான் யூஜின் இந்த ரெண்டு பேருமே அவங்க அப்பாவை விட்டு பிரிஞ்சு லாஸ் வேகஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. ஆண்ட்ரூ மட்டும் அவங்க ஃபேமிலி கூடவே இருந்தாங்க. ஆண்டனியோக்கு அவங்க வீட்டுல நடக்கிற விஷயங்களை கூட புரிஞ்சுக்கிட முடியல. ஆல்ரெடி அவங்க கொஞ்சம் குழப்பமா தான் இருக்காங்க. சின்ன பத்தி டெத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க வீட்டுல ஒரு பெரிய சண்டையே நடக்குது. அவங்க அப்பாவுக்கும் அவங்க பிரதர்ஸுக்கும் நடுவுல நடக்குது. அவங்க அப்பா ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. பட் அவங்க அப்பா ஆசைப்பட்டதை அவங்களுடைய பிரதர்ஸ் நிறைவேற்றாம அவங்க அப்பா கூட சண்டை போட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க. எதுக்கு இப்படி இருக்காங்க, எதுக்கு அப்பா கூட சண்டை போடுறாங்க, எதுக்கு இண்டிபெண்டா வாழணும் இங்கிருந்து கிளம்பி போறாங்க அப்படின்னு ஆண்டனியோடைய மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் எழும்புது. அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா ஆண்டனியோடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ உனக்கு இது புரியாது, பரவாயில்ல, உனக்கு ஃபர்ஸ்ட் கம்யூனல் நடந்ததுக்கு அப்புறம் நீ எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிடுவ அப்படின்னு சொன்னாங்க. சாமுவேல் இவங்க ஆண்டனியோடைய ஃப்ரெண்டு. ரெண்டு பேருமே ஃபிஷிங் பண்றதுக்காக போனாங்க. அப்போ சாமுவேல் ஆண்டனியோ கிட்ட கோல்டன் கார்ப பத்தி சொன்னாங்க. அது ரிவர் கார்டு அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டனியோவும் அதை நம்பினாங்க. பட் ஆண்டனியோ வந்து கேத்தோலிக் பிலிப்ஸ் படி வளர்ந்தாங்க. சோ இப்போ இந்த ரிவர் கார்டு கோல்டன் கார்ப். சோ ஆண்டனியோ கொஞ்சம் குழம்ப ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ரெண்டும் வெவ்வேறு கடவுள். ட்ரிமெண்டினா சிஸ்டர்ஸ் இவங்க ஒரு சாத்தான் மாதிரி. இவங்க ஆண்டனியோவுடைய அங்கிளுக்கு சாபம் கொடுத்தாங்க. அந்த சாபத்தை கேத்தோலிக் பிரீஸ்டால கூட கியூர் பண்ண முடியல. அல்டிமா இருக்காங்கல்ல, அவங்க அந்த சாபத்தை அழிச்சிட்டாங்க. இப்போ ஆண்டனியோ என்ன நினைக்காங்கன்னா, அல்டிமா அல்டிமா தான்ப்பா, அவங்களுடைய பவர்ஸுக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லி அல்டிமாவுடைய பவர்ஸை ரியலைஸ் பண்றாங்க. கைகோ இவங்க ஆண்டனியோடைய ஃப்ரெண்டு. சாமுவேல் ஆண்டனியோ கிட்ட ஒரு கோல்டன் கார்ப பத்தி சொன்னாங்கல்ல, அந்த கார்ப பாக்குறதுக்காக கைகோ ஆண்டனியோவை கூட்டிட்டு போனாங்க. அப்போ கைகோ என்ன சொன்னாங்களாம், இந்த லேண்ட்ல ஃபுல்லா பாம செஞ்சவங்களா இருக்காங்க. ரிவர் கார்டான கோல்டன் கார்ப் இந்த லேண்ட்ல ஃபிளட் வர வச்சு பாவத்தை அழிச்சிருவாங்க. அண்ட் மறுபடியும் இந்த லேண்டை பியூரிட்டியால ரீபில்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால இந்த உலகத்துல பாவமும் பாவம் செஞ்சவங்களும் இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டனியோக்குள்ள ஒரு கேள்வி வருது, லேண்டில் ஃப்ளட் வந்துச்சுன்னா இந்த லேண்டில் இருக்கிற எல்லாருமே அழிஞ்சு போயிடுவாங்க. ஸோ கொஞ்சோண்டு பாவம் செஞ்சவங்களுக்காக இந்த லேண்டில் இருக்கிற எல்லாருமே அழிஞ்சு போகணுமா அப்படின்னு கைகோ கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு கைகோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லேண்டில் இருக்கிற எல்லாருமே பாவம் செஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆண்டனியோ என்ன ஆசைப்படுறாங்கன்னா, பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இரக்கமுள்ள கடவுள் இருந்தால் நல்லா இருக்குமே நினைக்காங்க. ஆல்ரெடி ஆண்டனியோ ரொம்ப குழப்பத்தில் தான் இருக்காங்க. இப்போ ஆஃப்டர்நூன் போல் ஆண்டனியோ நர்சிசோக்கும் டென்னா நடுல நடந்த ஆர்குமெண்ட் என்ன கேக்குறாங்க. டென்னாரியோ யாருன்னா, ஆண்டனியோடைய அங்கிளுக்கு ஒரு சிஸ்டர்ஸ் வந்து சாபம் கொடுத்தாங்கல்ல, ட்ரிமெண்டினா சிஸ்டர்ஸ். இந்த சிஸ்டர்ஸோடைய அப்பா தான் டெனாரியோ. நர்சிசோக்கு நம்ம அல்டிமாவை நல்லாவே தெரியும். அல்டிமா நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. டெனாரியோ நர்சிசோ கிட்ட, நான் அல்டிமாவை கொன்னே தீருவேன். டெனாரியோக்கு ரெண்டு பொண்ணுங்க, அந்த ட்ரிமெண்டினா சிஸ்டர்ஸ். அந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆள் வந்து இறந்து போயிடுவாங்க. ஸோ அந்த டெத்துக்கு காரணம் அல்டிமா தான் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதனால நான் அல்டிமாவை கொன்னே தீருவேன் அப்படின்னு டெனாரியோ நர்சிசோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆர்குமெண்ட்டை ஆண்டனியோ நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஆண்டனியோ ரொம்ப பயந்து போயிடுவாங்க. ஏன்னா ஆண்டனியோக்கு அல்டிமாவை ரொம்ப பிடிக்கும். நர்சிசோ அல்டிமாவை கொல்லணும்னு துடிக்கிற டெனாரியோவை ஸ்டாப் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா டெனாரியோ நம்ம ஆண்டனியோ முன்னாடியே நர்சிசோவை ஷூட் பண்ணி கொன்றுவாங்க. நர்சிசோவும் செத்து போயிடுவாங்க. இந்த கொலைய நேர்ல பார்த்த ஆண்டனியோக்கு ஒரே பயமாயிரும். அண்ட் அவங்களுக்கு பயங்கரமா ஃபீவரும் அடிக்கும். ஆண்டனியோ சின்னு டெத்து பனிஷ்மெண்ட் அப்புறம் அவங்கள சுத்தி நடக்கிற விஷயங்களை பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆண்டனியோடைய அம்மா மரியா என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் கம்யூனனுக்கு அப்புறம் உன்னால எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட முடியும்னு சொன்னாங்க. இப்போ ஆண்டனியோடைய ஃபர்ஸ்ட் கம்யூனன் வருது.
அதுக்கு எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. ஆண்டனியோ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கம்யூனன் அப்பம் கூட தெளிவாக இல்லை. பிகாஸ் ஆண்டனியோடைய அம்மா மரியா ஒரு கேத்தோலிக், அது மேல அவங்க ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆண்டனியோடைய அப்பா இந்த எர்த் இந்த பூமியை தான் பெருசா நினைச்சு இந்த எர்த்து தான் ஒர்க்ஷிப் பண்ணிட்டு வராங்க. ஆண்டனியோடைய ஃப்ரெண்டு ஃப்ளாரன்ஸ் கேத்தோலிக் தாட், கேத்தோலிக் பிலீவ்ஸ், இதோடைய ஃபெயிலிங்ஸை ஆண்டனியோடைய ஃப்ரெண்டு ஃப்ளாரன்ஸ் ஆண்டனியோக்கு கிளியரா சொல்றாங்க. ஆண்டனியோக்கு இப்போ கேத்தோலிக் மேலையும் பெருசா நம்பிக்கை கிடையாது. அட்லாஸ்ட் சண்டே ஈஸ்டர் அப்போ ஆண்டனியோ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கம்யூனனை எடுத்துக்கிட்டாங்க. ஆண்டனியோடைய ஃபர்ஸ்ட் கம்யூனன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஆண்டனியோக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியல. முன்னாடி ஆண்டனியோக்கு எப்படி எதுவுமே புரியாம இருந்துச்சோ அதே மாதிரி தான் ஆண்டனியும் இப்பவும் இருக்காங்க. இந்த உலகத்துல இருக்கிற ஈவில் திங்ஸை ஆண்டனியோவால சுத்தமா புரிஞ்சுக்கிடவே முடியல. அதுக்கப்புறம் பாவம் செஞ்சவங்களுக்கு மன்னிப்பு அப்படிங்கறது இந்த உலகத்துல இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தையும் ஆண்டனியோவால புரிஞ்சுக்கிட முடியல. மேலும் மேலும் ஆண்டனியோக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் வருது. ஆனா அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை ஆண்டனியோவால கண்டுபிடிக்கவே முடியல. ரொம்ப குழப்பத்திலேதான் இருக்காங்க. அல்டிமா ஆண்டனியோக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம், ட்ரீஸை பத்தி, பிளான்ட்ஸை பத்தி, ஹெர்ப்ஸை பத்தி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் மாரல் இண்டிபெண்டன்ஸை பத்தி, குட்னஸை பத்தி எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அல்டிமா எங்க போனாலும் ஆண்டனியோ கூடவே போவாங்க. ஒரு வீட்டுல இருக்கிற பேய விரட்டுறதுக்காக அல்டிமா போவாங்க. அப்பவும் ஆண்டனியோ கூடவே போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த வீட்டுல இருக்கிற பேய அனுப்பி விட்டது டெனாரியோ, அந்த ட்ரிமெண்டினா சிஸ்டர்ஸ் உடைய அப்பா. டெனாரியோ அந்த வீட்டுல இருக்கிற மேனை பழி வாங்குறதுக்காக அந்த வீட்டுக்கு பேய அனுப்பி விட்டுருப்பாங்க. அல்டிமாவும் அங்க போறாங்க, அதை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பேய அந்த வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருதாங்க. ஆல்ரெடி அந்த ட்ரிமெண்டினா சிஸ்டர்ஸ்ல ஒரு சிஸ்டர் வந்து இறந்து போயிருவாங்க. அதுக்கு காரணம் அல்டிமா தான்னு டெனாரியோ அல்டிமாவை பிளேம் பண்றாங்க. இப்போ டெனாரியோடைய இன்னொரு பொண்ணுக்கும் உடம்பு சரியில்லை. சோ இதனால டெனாரியோ அல்டிமா மேல பயங்கரமா கோபமாகறாங்க. டெனாரியோ அல்டிமாவை எப்படியோ அழிச்சே தீரணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தோட இருக்காங்க. இன்வாய் என்ன நடக்குதுன்னா, ஆண்டனியோடைய ஃப்ரெண்டு ஃப்ளாரன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ரிவர்ல ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த ரிவர்லயே மூழ்கி இறந்து போயிட்டாங்க. இதனால ஆண்டனியோ பெருசா டிஸ்டர்ப் ஆகுறாங்க. அல்டிமா ஆண்டனியோவை அவங்க அங்கிள் கூட ஸ்டே பண்றதுக்காக அனுப்பி விடுறாங்க. அப்பந்தான் அவங்க ஃப்ரெண்டு செத்து போன ஷாக்ல இருந்து வெளிவருவாங்கன்னு ஆண்டனியோவும் அவங்க அங்கிள் கூட அந்த சம்மரை ஹாப்பியா ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆண்டனியோடைய அங்கிள்னா யாரு? ஆண்டனியோ அம்மா மரியாவுடைய பிரதர்ஸ் தான் ஆண்டனியோக்கு அங்கிள். அவங்க தான் ஃபார்மர்ஸ் ஆச்சே. ஆண்டனியோ அங்க விவசாயம் எப்படி பண்றது அப்படிங்கிற விஷயத்த பத்தி எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆண்டனியோவும் அவங்க அப்பா கேபியலும் மனசு விட்டு பேசுறாங்க. கேபியல் என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு ஃபேமிலிக்கு நடுவுல இருக்கிற கான்ஃபிளிக்ட நான் சீக்கிரம் சரி பண்ணிடுவேன், உன்னுடைய ஃபியூச்சருக்கான வழியை நீனே சுதந்திரமா தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எண்ட் ஆஃப் த சம்மர் என்னாச்சுன்னா, டெனாரியோ அல்டிமாவை எப்படியாவது கொன்னை தீரணும்னு சுத்திட்டு இருக்காங்க. அப்பம் பார்த்து டெனாரியோ கண்ணுல நம்மளுடைய புரோட்டகனிஸ்ட் ஆண்டனியோ சிக்கிருதாங்க. டெனாரியோ கிட்ட இருந்து ஆண்டனியோ எப்படியோ எஸ்கேப் ஆயிருந்தாங்க. டெனாரியோ அல்டிமாவுடைய அவ்வளவு சுடுறாங்க. சோ அந்த ஆந்த செத்து போயிட்டுனா அல்டிமாவும் தானாகவே செத்து போயிருவாங்க. இந்த விஷயம் டெனாரியோக்கு நல்லாவே தெரியும். அதனால டெனாரியோ பிளான் பண்ணி அல்டிமாவுடைய அவ்வள சுட்டுதாங்க. இந்த ஆந்தை தான் அல்டிமாவுடைய உயிருக்கு கார்டியன் மாதிரி. சோ இந்த ஆந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அல்டிமாவும் தானாகவே செத்து போயிருவாங்க. டெனாரியோ அவ்வள சுட்டனால அவள் செத்து போயிரும். இப்போ அல்டிமா சாகுற நிலைமையில பெட்ல படுத்து கிடக்காங்க. ஆண்டனியும் அல்டிமா பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. அல்டிமா என்ன சொல்றாங்கன்னா, அந்த அவள நல்லபடியா பரி பண்ண சொல்றாங்க. அல்டிமா சாக போறாங்க. சோ கடைசி நேரத்துல ஆண்டனியும் அல்டிமா கிட்ட பிளஸ் மீ அல்டிமா அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த நாவலுடைய டைட்டிலும் கூட. சோ பிளஸ் மீ அல்டிமா அப்படிங்கிற வேர்டை யாரு சொன்னாங்க? இந்த நாவலுடைய புரோட்டகனிஸ்ட் ஆண்டனியும். அல்டிமாவும் ஆண்டனியோடைய தலையில கைய வச்சுக்கிட்டு ஆண்டனியோவும் ஆசீர்வாதம் பண்றாங்க. அல்டிமா ஐ பிளஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்றாங்க. கடைசியா ஐ ஷால் பி வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிருந்தாங்க. அல்டிமாவுடைய பிரிவை ஆண்டனியோவால தாங்க முடியல. அப்பந்தான் ஆண்டனியோக்கு அல்டிமா சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம லைஃப்ல நம்மளுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா, நம்ம அனுபவிக்கிற ஒவ்வொரு கஷ்டத்தின் மூலமா நம்ம நம்மளுடைய ஸ்ட்ரென்த்த பில்ட் பண்ணிக்கிடணும். எந்த விதத்திலையும் நம்ம லைஃப் நம்மளுக்கு தர்ற எக்ஸ்பீரியன்ஸால நம்ம வீக் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த விஷயம் ஆண்டனியோக்கு ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் அல்டிமாவை எல்லாரும் சேர்ந்து பரி பண்றாங்க. அல்டிமா கேட்டுக்கிட்டபடி அந்த அவளையும் பரி பண்றாங்க. தீம்ஸ் இதுல மென்ஷன் பண்ணிருக்கேன்.